ஏமா பார்வதி அந்த வீட்டு பீரோவை பூட்டாமட்டேனம்மா. பக்கத்தில் ஒருத்தன் பாக்குறேன், பீரோ பூட்டலையா, நான் பூட்டேன்டான்னு மொத்தமா 70 நகையை காணாம தெருல துண்டை விரிச்சு உட்காந்துருக்கேன். ஒரு பொண்ணு பாட தெரிஞ்சுன்னா மனசு பக்குவமாக இருக்கும், இலகுவாக இருக்கும்ன்றக்காத்தான் அந்த விஷயத்தை வச்சது. அது மாதிரி அந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடு. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், என்னங்க அது ஒரு நகைச்சுவை மண்டை வச்சு கக்குன்னு சிரிக்கிறது. அப்படியால் தான் வேகமாக போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஒரு ஆள் எதையுமே ரசிக்காமல் ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவரால் வீட்டுக்கும் பிரசனமும் நாட்டுக்கும் பிரசனம். நீங்கள் சொல்லி பாருங்களேன், வாங்க இன்றைக்கி முத்து வர்றாரு வந்து அப்படின்வேன், ஏய் சிரிப்பு காட்டுவாரியா, காட்டி சிரிக்கலாமே, ஓன் தலையில் மண்ணள்ளி போட்டாங்க செம்மண்ணா கரளி மண்ணா அப்படின்னு இப்படி ஆள் லட்டு என்ன பிரச்சனை. அதனால் கலகலன்னு சிரிக்கிறவருக்கு ஆயுதம் நம்ம சொல்கிறதில்ல, விஞ்ஞானத்தில் சொன்ன விஷயம். நம்மளாவது ஒரு ஜோக்கு கேட்டு சிரிக்கிறவங்க வெளிநாட்டில் அது இல்லாமல் லாபியோ தெரப்பின்னு சொல்லி ஹியூமரோ தெரப்பின்னு அம்பாட்டு தன்னால் சிரிக்கிறது. அது மாதிரி இல்லாமல் அழகான சபை இது, ஒரு குடும்ப விழாவை தான். எத்தனை விழாக்களுக்கு நம்ம நேரம் செலவிக்கிறோம், இந்த மாதிரி நம்மளை மாதம் மாதம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை உற்சாகப்படுத்திக்கிற. நான் பேசுகிற கடைசி வரைக்கும் கேட்குதுங்களா, இங்கிட்ட கேட்குதுங்களா, கேட்டுதே அப்படி முறைச்சு பார்க்குறீங்களா. நான் கேட்கல குழப்பினேன், இங்கேயும் உசுரை வாங்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் இருந்தா. உங்கள் பேசும்போதே இப்படி மறுவே தெரிஞ்சால் திரும்பியே போயிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு போகிறாங்க. நல்ல எதுக்கு எதுக்கு நேரம் செலவிக்கிறப்ப இப்படி நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கலாமுங்க. மாதம் ஒரு முறை நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறது மாதிரி, அதாவது மகிழ்ச்சியான இடத்துல நாம் இருக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம்ன்றது அந்த விழா தலைவருடைய அத்தனைவருடைய பெரியும் பங்களிப்பு. அவங்களுக்கு என்ன இதனால என்ன கிடைக்கிறது கிடையாது, பித்தவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கல ஒரு சின்ன சந்தோஷம். அதே போல் எனக்கு இந்த மேடை ரொம்ப அரிதான மேடை, ஏன்னா எல்லாருமே என்னையவே கவனிக்கிறப்ப கொஞ்சம் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். சில மேடையில் அப்படி பார்க்க முடியாது, அந்த கல்யாண மேடைக்கெலாம் வரமாட்டேன்னு சொன்னாலும் சிலர் அன்பாக கூப்பிட்டு போயிடுவாங்க, பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி உட்காந்துருப்பாங்க, நான் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த கிஃப்ட் கொடுக்கிற ஒரு இடஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி இல்லைங்க அப்படின்வார், இந்த இங்கே வந்து நிற்பேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே போப்பா அப்படின்வார், அங்கே நின்று வீடியோ எனக்கு மறைக்குது அந்த ஓரத்துக்கு போங்க தம்பி அப்படின்ட்டார். அந்த ஓரத்தில் பேசிக்கிட்டீங்க ஒரு கிளவி வந்துச்சு, தம்பி அந்த ரூமு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசுகிறா அப்படின்ச்சு, கூறுவட்ட கொங்கா கிளவி நானே ரூமுக்குள்ளே பேசுறக்கா வந்தே அப்படி பார்த்தீங்களா. இப்படிலாம் விரட்டுற இடங்கள் தான் பார்த்துருக்கோம். இது ஒன்று தான் நல்ல, யார் முகத்திலும் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு கள்ளங்கூட இருக்கா, அப்படி வெள்ளந்தியாக சிரிக்கிறீங்க, நல்லா நோட் பண்ணிக்க. உங்களுக்குலாம் 95 வயசு 98 வயசு வரைக்கும் இருப்பீங்க, இப்படியே இருக்கிற ஆளத்தான் டைம் கூட சொல்ல முடியாது. இந்தா இருக்கு April 3 போயிடுவோம் போலையா, ஆளே ஒரு மாதிரியாக முடிச்சுக்கிட்டு இருக்கா கலகலன்னு உடனே. அதுபோதா பெண்கள் சிரிச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டி அவங்க தான், அதனால் அவங்க சிரிச்சு எனக்கு ஒரு சந்தோஷம். காலையில் 9:30 மூக்க சிந்துச்சுன்னா இப்படி ஆயிட்டாலடி அப்படின்னா 11 வரைக்கும் வீடே கேத வீடு மாதிரி தான் இருக்குது, மூக்க சிந்தி சிந்தி செபத்தில் தடவி வீடே பெரிச்சாலி சேர்த்த வாட எடுத்து அடிக்குது. அதனால் நீங்கள் குபீர்னு சிரிச்சிடணும். அதான் பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு. சிலெல்லாம் 100 ஜவரம் போட்டு வாசல் உட்காந்துருப்பாங்க பார்க்குற மாதிரி இருக்கும், வாங்க மாமா உன் வீட்டுக்கு வந்தால் விளங்கும் போ நீயும் உன் முகரையும் உள்ளே உட்கார் அப்படி. சிலர் பாருங்க நகையே போடணும் லேசாக சிரிச்சா போதும், வாங்க மாமா அப்படின்னு 15 வரிசையாக வருவான் பார்த்தீங்களா. அந்த புன்னகைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட பலவரி மீசி வச்சுட்டு ஒரு டாக்டர்க்காரனு வச்சுங்க, ஏய் யாரியா வேலுச்சாமி ஐயா நான் வாய் அந்த ஊசி ஐயோயோ தினம் வரணும் நான் என்னைக்கு வரமாட்டேன் ஒழிப்பிடுவேன். இதே ஒரு நர்ஸ் இருக்கட்டும், மிஸ்டர் வேலு நான் தான் என்னாச்சு உங்களுக்கு, ஒன்றுமில்ல சும்மா உங்களை பார்க்கலாம்னு வந்து, ஆ எங்க ஊசி எவ்வளவு 500 இருந்தாங்க 1000 அப்படின்னு அந்த இடமே கலக்கலன்னு போயிரு பார்த்துருக்கீங்களா. இதுக்கு தான் ஒரு சபையில் எல்லாரும் இருக்கணும். அந்த குழந்தைகள் பார்த்துங்க, இளங்குழந்தைகள் நகைச்சுவை எதுக்கு அப்படின்னா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாதிரி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் ஏறி ஒரு நகைச்சுவை சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. பரவாயில்ல இதையும் ரசிக்கிறாங்களே பாப்பா கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா. ஆ அடுத்தாளுக்கு அப்படி கேட்ட உடனே அம்மளுக்கே ஒரு உந்துதல் வந்துச்சு. அந்த மாதிரி யாருக்கு என்ன என்ன எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இங்கே இருக்க ஒரு குழந்தை அந்த தனித்திறமை வளர்க்காமலே வெறும் படிப்பு படிப்புன்னு சொல்லி மார்க்கிலே அமைக்கிறோம். மார்க் எடுத்தவங்க கூட அந்த ஒன்றாந்தே அந்த இது பேப்பரில் ஒரு பெருசாக ஒரு ஒரே ஒரு நாள் புகழ்ந்துட்டு விட்டுருவோம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமைக்கு இருக்கும்ன்ற காத்து அந்த மேடையை கொடுத்து நம்ம குழந்தைகள் நம்ம செதுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு பெருமையான விஷயம். அவங்க சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் உங்கள் குழந்தைகள் தெரியுமோ அந்த மேடையில், ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இப்படி ஒரு மேடையெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. ஆனால் இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு போகிறவங்க கூட கம்மியான மார்க் எடுக்கிறேன், படிக்காமல் போகிறவங்க தான் பக்கம் பக்கமாக எழுதி எவ்வளவோ மார்க் வாங்குறான். என்னென்ன கிரியேட்டிவிட்டிங்க, இம்மா 10 கேள்வி கொடுத்து 8 பதில் எழுதுனா 10 எழுதுறான், பயப்படவே மாட்டேங்கிறான். அங்கே போய் தான் கேட்குறேன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியா, ஐயோ நான் ஃபிசிக்ஸ்லாம் நினச்சி வந்தேன், ஆனால் 80 மார்க் எப்படி எடுக்கிறான், யோசிச்சு பாருங்களேன். ரைட்டு மாதிரியே எழுதுவான், சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது, அதுக்கு பதில் வாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது.
வேறு எதை கொண்டு இது தயாரிச்ச முடியாது. வாத்தியார் சட்டையை மூணா கிழிச்சு போட்டு தெருவில் ஓடுறாரு. என்னையா அதை அதன்னு ஓட்டிக்கா, இது எது அதன்டே ஓலி ஐயா பார்த்தியா, இப்படி குழப்பறேன் எங்கேயா பார்த்தீங்களா, வாத்தியாரவே குழப்பறேன். என்ன செய்யணும்? இன்னொன்று, இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது, அதுதான் குழந்தைகிட்ட உள்ள பெருமையான விஷயம்ங்க. ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி எழுதினா போதும்ல, ஆனால் நம்ம பசங்களை 30 பக்கம் எழுதுறவளா இருக்கான் பார்த்தீங்களா. கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவி ஓட்டா முடிஞ்சு வச்சு ஒரு மார்க் வாங்கிடலாம், ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரியல. இவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரிபாய் பற்றி எழுதுக எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய், இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம் பாருங்க அவன் எழுதியிருக்கத. சரி அடுத்து, இதை வீட்டில் கீழே விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், என்ன என்னென்னத்தையும் எழுதியிருக்கான். சரி அடுத்த பக்கம் பார்ப்போம், என்னதான் எழுதியிருக்கான்னு பார்த்தா அங்கே தான் ஆரம்பிக்கிறான் ஸ்கெட்ச் போட்டு. கஸ்தூரிவாயின் வகைகள், ஏண்டா வகைமா வச்சிருக்க, ஒளப்பாய், தாறுப்பாய், நார்ப்பாய், ஆபீஸ் பாய், மெரண்டர். லஞ்சு சாப்பிட்டு வந்து அப்புறம் பேப்பரை திருத்துவோம். கடைசி பாயிண்டை பார்த்தாருல, அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன போட்டுருந்தா தெரியுங்களா, கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டேன். அன்னைக்கு அந்த மனுஷன் வேலை ரிசைன் பண்ணிட்டு போனவர் தான். என்னையா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு அவர் போன. என்ன சார், கஸ்தூரிபாய்க்கு ஒருத்தர் 35 பக்கம் எழுதி வச்சிருக்கா சார், நீங்களா அதை கேட்க மாட்டீங்களா, உனக்காக 35 பக்கம் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரே வரல குழப்பிருக்கானையா அதே கொஸ்டினுக்கு. என்ன சார், கஸ்தூரி பாய் அல்லது கேள் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் இதை போய் யார்ட்டியாக கேட்குறது, இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், அதை உள்வாங்கிட்டு ரசி. இந்த மாதிரி ஒரு குழந்தைட்டுள்ள ஒரு விஷயம் புதுசாக யாரும் யோசிக்காத மாதிரி, எதனால் அப்படி அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு தனித்தனி ஊடகங்கள் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கு. சுட்டி டிவி பார்க்குறான், போகோ டிவி பார்க்குறான், கார்ட்டூன் டிவி, நிறைய விஷயங்கள் இவனா உள்வாங்கி இவனுடைய அறிவை பெருக்கிக்கிறது. அதுதான் படித்ததை அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது யாராலும் முடியும், அது ஒரு பென்ட்ரைவ் ஒரு காப்பி பண்ணுற மாதிரி. ஆனால் கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிற விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி மேடை நல்ல ஒரு அடையாளப்படுத்தும். அதனால் முழுமையாக எந்த மாதமும் மிஸ் பண்ணாமல் இந்த மேடையை பார்த்துக்கணும். ஏன்னா மணியத்தின் ஐயா சுகலிங்க அவர்கள் இதே மேடையில் என்னை நிறையா பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி ஒரு உந்துதல் கொடுத்தது. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஆள், அது மாதிரி நம்ம கோயில்பட்டியிலையும் நிறையா கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் வரலாம் வெளியே வரணும். ஏன்னா வழக்கம் போல் விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்குள்ள தலைமுட்டு புதுசு புதுசாக அந்த மேடையில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னதான் ஒரே வரில் பழி சொல்லுவாங்க, அது தமிழ் வார்த்தையானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர் என்ன கேள்விட்டால் இப்போனா ஊனத்தான் பழி சொல்லுவாங்க. பழமொழி நடத்துகிற அப்படின்னார், தாராளம் நடத்துங்கய்யா, ஆனால் பாதி பழமொழி தான் சொல்லி மீதி நீங்கள் தான் சொல்லணும். கேளுங்க சொல்கிறோம், ஊர் அன்பிலேயே ஊட்டி வளர்த்தால் சொல்போ சுரேஷ், உங்கள் ஒய்ஃப் சந்தேகப்படுவாங்க சார் அப்படின்னா, உட்கார விளங்காவில் ஓன்ட்ட போய் கேட்டு நீ சொல்பா நல்ல மாட்டுக்கு நாலு கிலோ புண்ணாக்கு அப்படின்னு இருக்கான், யாருமே உருப்பிட மாட்டேன். நீ சொல்பா தம்பி உடையார் அண்ணன் செட்டியார் அப்படின்ட்டு, நீங்களாம் ஜென்மத்து எப்பா தம்பியெல்லாம் ஜாலியாக இருங்க, அதே ஜோலியாக இருக்காங்க பார்த்தீங்களா, கலகலன்னு இருக்க வயசுங்க. அது இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எத்தனை விழாக்கள் கொண்டாடினா கூட மித்த விழாக்களில் மகிழ்ச்சி இருக்குது, இதில் ஒன்றில் மட்டும்தான் நெகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை மேடேறி இத்தனை வெறுமனுக்கு தைரியமாக பேசுது. ஒரு பெரியவங்களை கூப்பிட்டுருங்க மேடைக்கு பேச வர சொல்லி, பையன் இவ்வளோ ஒரு மீசி வச்சு இப்படி உட்காந்துருப்பார் கம்பீரமாக, அவர் ஐயா உங்களைத்தான் சும்மா விளையாட்டுக்கு தம்பி அப்படின்றார். மேடைக்கு கூப்பிடுவாங்கன்னே பயத்திலே, என்ன புழு கலர் சட்டை இல்லைன்னே இது பச்சை கலர்னே நல்லா பாருங்க அப்படின்றார். பெரியவங்களே பயப்படுறப்ப அவங்க ஒன்றும் முழுமையாக ஜோக் சொல்ல அவசியம் இல்லை, வந்து ரெண்டு அவன் பேரை சொன்னாலே பெரிய சாதனைங்க. இன்றைக்குள்ள சூழல் அந்த வேலை தான் அழகாக இருக்குது. அதேபோல் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களை அத்தனை பேரும் பெருதைய ஒரு பாராட்டு பாரு, எல்லாம் எல்லாருக்கும் ஒரு முழுமையான வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கறோம். ஏன்னா பிறந்தோன்னே தாயை அளவைக்கிறோம், இறந்த முன்னாடி நம்ம சொந்தங்களெல்லாம் அளவைக்கிறோம், இருக்கும்போதாவது மற்றொரு மயில் வைப்போம் ரசிக்க வைப்போன்ற நோக்கத்தில் தான் இந்த விழா. இந்த விழாவுக்கு இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்புகள்லாம் மன்னிச்சிட்டேன். எல்லா பகுதியிலையும் திறந்துருக்கும், இப்போ கண்ணு திறந்துருக்கு, ரொம்ப நேரம் கண்ணு வலிக்கலாம் கண்ணை மூடிக்கலாம், வாய் வலிக்கலாம் வாய் மூடிக்கலாம், ஆனால் காது வலிக்கணும்னு சொல்லி காதை யாரும் மூட முடியாது, அது திறந்த வழியாக இருக்குது. ஏன்னா எந்த நேரமும் நல்ல செய்து உங்கள் காதுக்கு வரும்ன்ற காத்தான். அடுத்து ஒரு அருமையான உறுப்பு வந்து நாக்கு சொல்லுவோம். ஏன்னா 24 hours ஈரத்திலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குன்னா அது நாக்கு மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாக மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்குன்ற காத்தான் அது ஈரத்திலே படைச்சது. ஆனால் நம்மெல்லாம் சிலர்லாம் பேசுனா பகிரங்கமாக இருக்கும். பொதுவாக டாக்டர் வந்து சொந்தக்காரங்களை அலோவ் பண்ண மாட்டார் பேஷண்ட்டை பார்க்க, எதுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது பேசக்கூடாது பேசி டப்புன்னு உயிரை போக வச்சுருவாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறது, அவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல படுத்துருப்பேன், என்ன முறையா எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் மாமா, நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, அது நீ தான் நினச்ச முறையேஷா, இந்த தொந்தரவுக்கு தான் நான் தாயுமே முதல்ல நீ வெளியே போய் அப்படின்வாங்க. இப்படி தான் நல்ல இடத்துல நல்ல வார்த்தை பேசணுன்றக்காக மேடையிலேயே இப்போ நாங்களாம் பொதுவாக என்ன பேசணும் கூட தெரிய தேவையில்லைங்க, ஒரு பேச்சாளருக்கு எதை பேசக்கூடாதுன்னு மெயினாக தெரிஞ்சிருக்கும். சில மேடையெல்லாம் நடக்கவே நடக்காது. அங்கே ஒரு தடவை தூத்துக்குடி போகிறப்ப எங்கள் வண்டி முன்கு ஒரு ஆள் டூ வீலர் விழுந்துட்டார், எப்படி பார்த்துட்டு போக முடியும், கீழே இறங்கி அவரை எழுப்பி தண்ணி தெளித்து ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் தூக்கி வைக்கிறப்ப எங்களை அப்படி செய்யலே கூப்பிட்டார், தம்பி
ஐயா பரவாயில்ல டைம் ஆச்சு போங்க, இதே மாதிரி உனக்கு ஒரு நாளைக்கு நான் செய்யணும் பாப்புண்டார் பார்த்தீங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்வமாக சொல்ல வந்தால் டக்குன்னு டங்கு இப்படி தான். அதனால தான் அந்த இனிய வார்த்தை, அதே போல பேச்சில் பல வகை உண்டு. நீங்கள் கலகலன்னு பேசுனாலும் எங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிறனால எங்களுக்கு வந்துடுது. சில இடங்கள் அப்படிலாம் முடியாது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. பேச்சிலே ரெண்டு வகை, தத்துவம் மகா தத்துவம். பேசுகிற ஆளுக்கு ஒன்றும் புரிய, கேட்குற ஆளுக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கங்களேன், அதான் தத்துவம். பேசுகிற ஆளுக்கே புரியலன்னு வச்சுக்கங்க, அதான் மகா தத்துவம். இப்போ இது எந்த வகையில் இருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ரசிக்கிற முக்கியமான விஷயம் கிடையாது. நாங்கள் வணக்கம் சொல்லி நன்றி உறவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இருந்தால் நல்லது. ஏன்னா சில இடத்துல குபீர் குபீர்னு எந்திரிச்சு பயமுடுத்திடுவாங்க. ஏன்னா இந்த செல்ஃபோனு இப்போல்லாம் புதுசாக மீடியாக்கள் நிறையா விஷயங்கள் ஊடகங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்குதே எங்களுக்கு பெருமையான விஷயம். எவ்வளவு தொடர் இருக்குது, எத்தனை டிவி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு பெரிய நான் நன்றியை சொல்லி ஆகணும். அதுபோக யாருமே இது வரைக்கும் செல்ஃபோன் எடுக்கலை பேசலை. சில இடங்கள்லாம் பெரிய கூட்டமாக இருக்கும், ரைஸ் பிச்சு நல்லா கலகலன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. கள்ள கள்ள கள்ளன்னு சிரிச்சு போகும்போது திட்டின்னு ஒரு ஆள் ஃபோன் எடுப்பார், என்னது அப்படின்வார். அந்த இடத்துல 50 பேர் கணக்கு போயிடுவான். ஏன் அந்த என்னதை ஓரமாக தான் போய் சொன்னா குபீர் குபீர்னு பேசுறது. இன்னொன்று பல்லெல்லாம் கூட நம்ம ஊரில் 10 பேர் பார்த்துடலாம், செல்லெல்லாம் ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா. ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சுருப்பார், எதுக்கு காலையில் அவருக்கு ஃபோனே வரலன்னு வச்சுங்க, அவராக ஒன்றில் கால் பண்ணி இன்னொன்றில் கேட்டுக்கிறார், ஹலோ நான் தியாயா இன்றைக்கி என்ன ஒருத்தனும் கூப்பில் என்னாச்சுன்னு தெரியல பார்த்தியா. அது இல்லாமல் இருக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதான் உங்களெல்லாம் ஆண்ட்ராய்டு இல்லாமல் யாரும் பார்த்தோம்ல, இப்போ ஆண்ட்ராய்டு இல்லாமல் யாரும் நீங்கள் பார்க்க முடியாது பார்த்தீங்களா, நிறைய மாறிக்கிடுச்சு. ஆனால் வேணும், அது முக்கியமாக தேவை. ஒரு அவசரத்துக்கு பேசுனா பரவாயில்ல, சத்தமாக சிலலாம் பஸ் ஸ்டாண்டு கத்தியம் பாருங்க, ஏமா பார்வதி அந்த வீட்டு பீரோ பூட்டா மட்டும்மா பக்கத்து ஒருத்தையும் பார்க்குறேன், பீரோ பூட்டலையா நான் பூட்டேன்டான்னு மொத்தமாக 70 நகை கணம் தெருவில் துண்டை குறிச்சு உட்காந்துருக்கேன். சில விஷயங்கள் மட்டும், அதே போல எஸ்எம்எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சமையல் கலையில் பாருங்க, நான் இன்று ரச வைத்தேன் அப்படின்றத ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் கொடுக்குது, 2500 பேர் லைக் கொடுக்குறேன் அதை. ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார் லைக் பண்ணல, ரசத்தை சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்ட மாதிரி ஆம்புலன்ஸில் ஓக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா. இப்படி குட்டி குட்டி விஷயத்துக்கு அதெல்லாம் உதவும். ஆனால் இன்னமும் செல்ஃபோனை பற்றியவங்களாம் ஒரு சில எங்கேயா இருக்குது தெரிஞ்சுறாங்க. போன வாரம் நான் சென்னையில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னே, இல்லை சார் நான் சைதாப்பேட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. நீ அங்கே ஏரியா அதே உனக்கு நல்லது நினைக்கிறேன், அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் மொழியா. ஆனால் அன்னைக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் வேணும், கொஞ்சம் கொஞ்சம் வேணும். ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மளோடு இல்லாமல் எத்தனை விழாக்கள் நம்ம ஊரில் மாதிரி தமிழர் மாதிரி விழா கொண்டாட யாரும் கிடையாது. பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் வரிசையாக கொண்டாடும், ஆனால் அத்தனை விழாவிலையும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தீபாவளி வந்துட்டால் பெண்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், எங்கள் நகையை வாங்கலாம், எங்கே புடவை வாங்கலாம், ஆம்பளை இப்படி உட்காந்துருப்பேன், எங்கள் கடனை வாங்கலாம், எங்கள் வட்டிக்கு வாங்கலாம், வேணா 5 விசா விட்டு திடீர்னு 7 விசான்றான் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். அதுலேயும் பாருங்களேன் எவ்வளவு குட்டி குட்டியாக சொல்லி, தீபாவளி வர்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதுலேருந்து புதுசாக பொண்ணை கல்யாணம் கொடுத்த மாமனார் பயந்து போயிருப்பார், ஏன்னா தலை தீபாவளி, அடுத்த வாரம் தீபாவளி ஃபோன் அடிக்கிறார், மருமனே அடுத்த வாரம் தீபாவளி வருது, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடணும், மாமா கதை துறங்க வாசலில் நிற்கிறேன் அப்படின்ட்டுருக்கான் பார்த்தீங்களா. அது இந்த பொங்கல் விழாப்ப தலை பொங்கல் வரும், யோசிச்சு பாருங்களா, கேட்பாங்க என்னங்க அந்த பொங்கலுக்கு மருமை வர்றானா, அவன் பழைய சோத்துக்கே வருவான் ஐயா, பொங்கலுக்கு வராமல் இருப்பான் ஐயா, இப்படி விழா இருந்தால் நல்லா இருக்குமா. ஆனால் இந்த ஒரு கல்யாணம், இதே கல்யாணம் மேடம், இந்த கல்யாணம் நடக்கிறப்ப அவ்வளோ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே, ஒரே கலகலப்பு, உண்மையிலே மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா, கண்டுபிடிச்சிப்பலாம். கல்யாண மண்டபத்தில் யார் பொண்ணோடப்பா யார் மாப்பிடப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எம்ப ஈஸி, தோளில் துண்டு ஓட்டுனார்னா அவர் மாப்பிடப்பா, ஓரம் உட்காந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோடப்பா. மண்டபத்துக்கு விழுந்துடல, வர்ற உம்புறம் சாப்பாடு அந்த போட்டு ஓடுறாங்களே என்ன ஆக போகிறோம். ஏன்னா ஒரு பத்திரிக்கையாக கொடுத்துருப்பார், 7 பேர் ஆட்டோவில் இறங்கி விடுவாங்க, கேட்பார் என்ன 7 பேர் வரீங்க, ஆமாம் 15 பேர் வரமில்லை, பின்னாடி ஆட்டோவில் 8 பேர் வராங்க. காரணம் நீங்கள் கல்யாணம் இதே மண்டபத்திலே நான் சொல்கிறேங்க, நீங்கள் எப்பயாவது வந்தால் கூட சாப்பிட்றப்ப பந்தி நடக்கிறப்ப நீங்கள் மெயினாக எங்கே உட்காரன் தெரியுங்களா, நல்லா மாங் மாங் சாப்பிட்றாம பாருங்க, அவன் பக்கத்தில் உட்காருங்க, ஏன் தெரியுமா அவன் தான் சவுண்டாக கூப்பிடுவான், ஏன் ரசம் எப்போ ரசம் அப்படின்னு, அவருக்கு ஊற்றும் போது நீங்கள் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரசம் அப்படின்னு கத்தினா கண்டுபிடிச்சிடும், பெரிய ரசத்துக்காரனாக இருப்பேன் போலே, என்ன தமிழ்நாட்டிலே கிடைக்காம போயிடும் போல. காரணம் அந்த ரசனையோடு செய்கிறத கூட உண்மையிலே அது ஒரு வேடிக்கையாக இருந்தால் கூட நான் சொல்லணும், நானும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன் உங்கள் ஆசீர்வாதத்தில். ஆனால் அங்கெல்லாம் பார்க்குறது என்னன்னா அந்த நம்ம கலாச்சாரம் இருக்காது, ஒரு சாப்பிட்ற கூட பாருங்களேன் கை தொட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டான்னா லஞ்சு வரைக்கும் போகும். சில ஜப்பானுக்கு போயிருந்தப்போ ஒரு குச்சி கொடுத்தாங்க, 2 குச்சி இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படி, நாங்கள் இப்படி எடுத்து இப்படி குத்தி கொண்டு போகிறங்க, அப்படியே லெஃப்ட் போய் ரைட்டு வந்து யூடர்ன் கட் பண்ணி பக்கத்தில் வந்து நான் பொத்துன்கிள விழிஞ்சு, என்னை சுற்றி 7 பேர் என்னையவே பார்த்துக்கிறேன் சாப்பிடுங்க, நான் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஐயா, ஐயா குச்சியை கொடுத்துட்டு இங்கிட்டு நான் என்னைக்கு போய் சாப்பிட, இப்படி கையே விடாமல் சாப்பிட்றேன் வெளிநாட்டில்.
ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்களா கல்யாணத்துல மொழி வரையும் கையை உள்ள இருக்கிறாய், தருக்கு தருக்கு தருக்குன்னு என்ன என்ன ரசம் தெரிக்கணும் பாயசம் உருட்டிக்கிட்டு. சிலர் ரசத்தோட கபடி விளையாடுவாங்க, ரசம் இலையில ஒளிருச்சு, இலையை பிடிச்சிக்கிட்டு ஹோ 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 என்ன ரசம் ஒழுங்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இந்த சாம்பார் சாப்பிட்டு அப்படின்னு ரசத்துக்கு ஒரு செக்கு டோட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரு ஏப்ப விட்டார், யோன்னு அப்பளம் பறந்து ஓடி ஒருத்தர் மாடியில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். என்ன மெதுவாக ஏற்படுங்க அப்பளம் புறம் பறக்குது வரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கேளிக்கையாக பார்த்தா கூட அதான் உண்மையிலே வேணுங்க. எது செஞ்சாலும் ரசித்து செய்யு. கடந்த காலத்தை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி பறிச்சுட்டு போயிடும். இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதும் இப்படி ஆயிருமோன்னு பயப்படுறதும் இப்போ வாழ மறந்துடுவோம். அதனால் இந்த இடம் இந்த நேரம் இந்த மனிதர் அப்படின்னு நினைச்சோம்னா சந்தோஷமாக அனுபவிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் சொல்லிட்டு. அதே போல் பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள வாழ்க்கை முறை கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். எதற்காகனா அப்படி நிதானமான வாழ்க்கை ரொம்ப ரம்யமான வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு 60 வயசுக்கார கேளுங்களேன் ரொம்ப வெறுப்போடு பேசுவார், அதெல்லாம் அந்த காலமுங்க அப்படிவார். ஆனால் எந்த காலம் ஏன் சொல்ல மாட்டார். ஏன் அந்த காலம்ன்ற அப்படி என்னதாங்க இருந்துச்சு சொல்லணும்ல. அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துட்டு அப்படியே நெழு நெழு நெழுன்னு தரையில் வந்து விழுமா, 5 அடி நீளம். இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு. எம்மா கீழடக்கு பரவாயில்லங்க அவசரத்தில் நான் தான் 3 வாங்கியிருக்கேன் புதுசான் பார்த்தீங்களா ஓடிக்கிட்டே பார்த்தீங்களா. இல்லை பஸ்ஸில் சீட்டு போகிறக்கு ஒருத்தன் கடிச்சி போடுவேன், ஒருத்தர் துண்டை போடுவேன். உண்டம்மா பார்த்து ஒன்றுமே படக்குன்னு கொண்டேவே கழுத்தி போட்டுச்சு. அதில் பற்றி உட்காந்து கேர் பண்ணு குத்தி பின்னாடியே ஓடுறேன், அம்மா 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 இங்கே விடுமா அப்படின்னு பார்த்தீங்களா. நிறையா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பெருமைப்படுறோம். கொலையே நடந்தால் கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த ஊரில் கொலையே இருந்தால் கூட சன்னல் திறந்தால் பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா டப்புன்னு கதை போட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் சன்னலுக்கு பின்னால் பெண்கள், இன்றைக்கி பாருங்கள் பெண்களுக்கு பின்னால் சன்னல் ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்க. சன்னல் ஏணிப்பொட்டி நிலப்பொட்டி வச்சு அவன் இருந்தாலும் டெய்லராக இன்ஜினியராண்டே தெரியல. இப்படிலாம் குட்டி குட்டி விஷயத்தை மாற்றி போனதுனால தான் பெரியவங்களுக்கு இப்போ உள்ள வாழ்க்கை. ஒரு சினிமா தலைப்பே பாருங்களேன், ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி எதனால் அப்படின்னா அந்த பட தலைப்பே வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். நீதிக்கு தலை வணங்கு, குடியிருந்த கோயில், நல்லவன் வாழ்வான் அப்படின்னாலே பொருள் முடிஞ்சு வச்சு. ஆனால் இன்றைக்கி படத்தலைப்பை பாருங்கள், இவன் வேறு மாதிரி, ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா. ஒரு சின்ன விஷயம், நான் ஈ அவன் வண்டு இவன் குரங்கு இந்த ஒருத்தர் முள்ள மன்றி. ஆமாம் இன்னொரு படம் வந்துச்சு அழகர் சாமியோட குதிரை, உடனே ஒரு ஆள் கந்தசாமியோட கழுத, நிறைய வந்துப்பார். இப்படி எல்லாமே மாறி போச்சுட்டு அவங்க அங்கலாய் படையிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் குட்டி பேசுகிறதே சுருக்கிட்டேன் பார்த்தீங்களா, அம்மாண்ணா அப்புறம் மம்மின்னா அதையும் சுருக்கி மம் அப்படின்னா. என்னடா அம்மா மம்மும் மம்முன்ற பெரியம்மா அப்புறம் சொல்லுவேன் மேக்சிமம். யோசிச்சு பார்த்தோம்மா அப்படி எல்லாமே எல்லாருக்கும் வசதிகள் பெருகிருச்சு, வாழ்க்கை சுருங்கிருச்சு. இதை நினச்சிதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, நிறையா மாறிக்கிடுச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் இந்த மேடையில் குழந்தையோட அறிவுத்திறனுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி தினவே ரசிக்கிறோம், குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் தோண்ட தோண்ட வர்ற விஷயம், எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு உள்ளது. சென்ஸ் ஆஃப் ஹியூமன்னாலும் சரி, நல்ல ஐக்கு யூனிக்காக பேசுகிறது, அது யார்ட்டும் போய் பாடமில் எங்கே டியூஷன் போகிறானு தெரியாது. ஒரே கேள்வி தான் ஆச்சரியப்படுது பாட்டிகிட்ட, என் பாட்டி என் மேலே பாசமாக இருக்க, நாளைக்கு நீ தாண்டா கொல்லி விடணும், ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி அப்படின்னு. ஏண்டா பேச்சுக்கு தாண்டா சொன்னேன், இப்படி கிண்டல் பண்ணுறே நாளைக்கெலாம் பாட்டி செத்து அழுவாடா, அதில் அழுவேன் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா. ம், இதுக்கெல்லாம் ஒரு ஆள் டம்மா கொடுப்பாங்க. என்னைக்காவது இப்படி பேசியிருக்குமா, எனக்கெல்லாம் 34 வயசாச்சு, ஒரு நாள் கூட அப்படி கிடையாது. நீங்கள் அதே அவ்வளோ குழந்தைகிட்ட நீங்கள் ஒன்று வேணாமுங்க, எதற்கு நேரம் சரி ஞாயிற்றுக்கள் மேதுக்கு லீவ் வருது. கவிப்பரசு சொல்வார், வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு, வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சி மகிழ. சில வீட்டில் அப்படி இருக்காங்க, எங்கேயாவது குழந்தையில பேச வரமா, ஏன் வெளிநாட்டில் இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கான், தொழிலதிபர் இருக்கான், நம்ம ஊரில் இல்லை அப்படின்னா. வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்தோன்னா அப்பா சொல்வாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான், உடனே அம்மா அப்படி சொல்லாங்க எனக்கு சயின்டிஸ்ட் பிறந்துட்டான், ஓட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு பக்கத்துட்டு ஓடும் வந்தாங்க, அப்பா சொல்லுவார் எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன், உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்துட்டு என் மயம் கஞ்சி ஊற்றியான் அப்படின்னா. அப்படி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்து நான் சொன்னேன், என்னம்மா பையன் பிறந்திருக்காமல சாக்லேட் கொடுங்க அப்படின்னு. பாப்பா பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தரக்கூடாது பாப்பிடிச்சு, நான் கேட்டது எனக்கு. இப்படி தான் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடிய நல்ல நம்ம இன்னும் தேர்த்த வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கு தான் இந்த மேடை பார்த்தோம். இது ஒரு 3வது கூட்டம்ன்றனால தான் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் திணறது, அடுத்து ஒரு 10-15 நல்லா ரெகுலேட் ஆயிடுவாங்க, இதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிடுவாங்க. அதனால் நல்ல நல்ல விஷயத்தையோட 2 ஜோக்கு குறுகிய ஜோக்காக சின்ன என்ன இப்போ கடி ஜோக்குன்னு குழந்தையே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. என்கிட்ட கேட்டால் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன அங்கிள் வித்தியாசம், தெரில. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டக்டர், பட்டாண்டு ஒரு புளிய மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர் டிரைவர் பார்த்தீங்களா. இது மாதிரி பஞ்சாக பேச பழிட்டாங்க, ஒரு ஒரு வரி தான்.
கல்யாணம் ஆயிடுச்சுன்ற எப்படி கண்டுபிடிக்கிறது? பெண்களுக்கு தாலி தொங்கும், ஆம்பளைக்கு தலையே தொங்கும், அவ்வளோதான். அவன் சொல்கிறான் இப்படி ஆயிடுச்சு ஐயான்னு சொல்லி அவனா பேசிக்கிட்டு போவேன் அப்படின்னு அழகழகாக பேசுகிறேன் பார்த்தீங்களா. இது சொல்லி ரசிக்க வச்சாலே கூட போதும் நல்ல. அதை விட இதை நம்ம உறப்பக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அடுக்கிக்கிட்டே போல அவ்வளவு செய்திருக்கும். இதில் ஆரோக்கியமான விஷயந்தான் இந்த நகைச்சுவை யாருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான், உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர மாதிரி சிரிக்கிறதும், நல்ல ஒரு இசையை கேட்குறதும், அந்த ஆண்டு முழுவதும் இல்லாட்டி அந்த மாதம் முழுவதும் நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டானிக் அதான் சொல்கிறது. அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம்லாம் சொல்லுவாங்க புத்தர் அவர்கள். அப்படி தான் தன்னுடைய சீடனை கூப்பிட்டு உனக்கு என்ன வயசாது? எனக்கு வந்து 25 வயசாது. பார்த்தா 75 மாதிரி இருக்க. நான் 25 ஆண்டு காலம் தான் சிரித்து மகிழ்ந்திருந்தேன், அதை மட்டும்தான் என் வயசாக சொல்ல முடியும். எல்லாருக்கும் இயேசு புரான் வந்து நான் வந்து ஒரு நகைச்சுவையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலீல் கிப்ரான் புத்தகத்தில் எழுதியிருக்காருங்க, இயேசு புரானுக்கு நகைச்சுவை உணர்வு அப்படின்ட்டு விவேகானந்தன் சொல்லி எல்லாரும் எனக்கு இந்த நகைச்சுவை உணர்வு இல்லாட்டி மட்டும் நான் வேகமாக போயிருப்பேன் அப்புறம் லிங்கன் முதல் கொண்டு. அப்படி பெரும்பெரும் தலைவர்களுக்கே அந்த டென்ஷன் இருக்கப்போ நம்மளுக்கு சாதாரண மனுஷங்க இல்லாமல் இருக்காது. அதை மறைச்சிட்டு வாழ்றதுக்கு தான் இப்படி ஒரு நிகழ்வு. ஏன்னா எதுக்காக இவ்வளோ பேர் கூடியிருக்கோம்னா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரின்னு சொன்னேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிடம் சிரிச்சா ஒரு சொல் ரத்த ஊர்மா டாக்டர் சொல்லியிருக்கார். இதை கேள்விப்பட்டு நீங்கள் வாடின்னு அடிச்சாமல் கதவை கூட்டிட்டு குடுங்க குட்டியோடு கக்க கக்குன்னு சிரிச்சுக்கூட வாங்கடி ரத்த ஊர்மா முத்து சொல்லியிருக்கான் பட்டார் பட்டார்னு பக்கத்துட்டுருக்கேன் கதை கூட்டிட்டு ஓடிடுவாங்க. அத்தாடி என்ன ஆவி மாதிரி சிரிச்சிருக்காங்க. நல்லா சிரிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை, டாக்டர் தேவை தப்பா இல்லை. சிலலாம் ஒரு நோயோட போட்டு வரும்போது ரெண்டு நோயோட வரலாம் உண்டு பார்த்துருக்கீங்களா. உட்காந்தார் டாக்டர்கிட்ட உட்காந்து ரேசாக கையை தூக்குங்க அப்படின்றார். ஒரு 15,000 எடுத்து வைங்க அப்படியே அப்படியே முடித்தேன். இது வீட்டில் கூட தூக்கிருக்கலாம் போலிய காலை உதருங்க போதும் போதும் போதும். ஒரு 7,500 எடுத்து வைங்க இரும்புங்க அப்படின்றார். போதும் ஒரு 3,300 வைங்க. அப்படி டெலஸ்கோப் வச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ 45,000 கொண்டு வந்தேன், இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வரீங்களா அங்கே அப்படி மாறிக்க. இன்றைக்கெலாம் நிறையா எல்லா இடத்துலையும் மாறி போனதால் எனக்கு ஒரு டாக்டர் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வகத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார். தம்பி இதை குடிங்க தம்பி அப்படின்னு. எதுக்கு சார் அப்படின்னே, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டார். எங்கே நீங்கள் என்ன வகுத்து அடைக்கிறாள் வாலி அடைக்கிறாளாங்க எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா. இதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் போகிற ஆளுக்கும் சரியா சரியாக டாக்டர் நல்லா இருந்தாலும் போகிற ஆளுக்கு சரியாக இருக்கானா? உட்கார சொல்ல தம்பி, நீ டாக்டர் எதையுமே மறைக்கக்கூடாது, நீங்கள் நர்ஸை மறைக்காங்க சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு. இப்படி ஆளுக்கு வியாதி பார்த்து அவர் என்றைக்கு முன்னுக்கு வர்றது ஒரே நேரம் அமைஞ்சு போயிரு. அதுக்காகத்தான் நம்மளா இசை ஒன்று சொன்னேன். நீங்கள் என்ன தான் குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பு பொம்மை கொடுத்தா கூட ஒரு தாளாட்டு பாடுறப்ப அவள் அழகாக தூங்குவேன் பார்த்தீங்களா. 6:00, 6:20 இன்றைக்கி யாருக்கு தாளாட்டு தெரியுமா இருக்காது? இதாக பூரம் பார்க்க பருக்கு முழிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அம்மா தாளாட்டு பாடிச்சுங்க அப்படி ஒரு குரல் அடாட்டா அடா ஏங்கலாம் தேன் உழுகிற மாதிரி குரல். 4 வயசு குழந்தைய தொட்டில் விட்டு தொட்டி ஆடிக்கிட்டே பாடுது. அவன் தொட்டி விட்டு தப்பி ஓடனே அதிர்ச்சியில் தாயா பேயாடி சண்டால பாதத்தி கொண்டு குலக்கரிசில உயிராத. எதுக்குன்னா எதுவுமே ஒரு அளவோடு தத்தை ரசிக்க முடியும் பார்த்தீங்களா. மெல்லுசா வீசினாத்தான் தென்றல், வேகமாக வீசினா சூறாவளி போயிருந்து பார்த்தீங்களா. ஒரு அளவோடு ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே குரல் வளம் மாறி போச்சு.